ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிசிஎல் 55 இன்ச் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைன்ஸ் வர்றது தான் இதனோட ஃபால்ட். இப்போ இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ட் வந்து எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய சிகேவி லைன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிறதுனால வரக்கூடிய காமன் ப்ராப்ளம் இது. எல்இடி டிவி பொறுத்தளவு இது வந்து ஒன்றா எறும்பு உள்ள ஏதாச்சும் போய் ஷார்ட் ஆச்சு அப்படின்னாலும் வருது, இல்லை பேனலுக்குள்ளேயே இன்டர்னலாக லைன் ஷார்ட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வருது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போது ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 55G500, இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இது பேக் டோர் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எம்பிஎஸ் போர்டு, இது பேக்லைட் கனெக்டரு, இது வந்து மதர் போர்டு பவர் சப்ளை கனெக்டரு. இப்போ இதில் மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிகான் போர்டு இன்பில்டு செக்ஷனாக வந்திருக்கு. பிஎஃப்சி கேபிள் மட்டும் டைரெக்டாக வந்து ஸ்கேலர் போர்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பேனல் சைடு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட், அதாவது பேனல் போகிற வோல்டேஜ் சைடு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம சிகேவி லைன்ஸ் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து எறும்பு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஷார்ட் ஆகி அதுவும் இறந்துருச்சு, பேனல் சைடும் பிரச்சனை பண்ணிவிட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதனோட வோல்டேஜ் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஃபால்ட்டை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு பார்த்தோன்னா தெரிகிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏஏ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வருது. அதே மாதிரி HVAA பார்த்தீங்க அப்படின்னா 7.74 வோல்டேஜ் வருது. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஆக வேண்டிய 3.3 இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆக வேண்டிய 3.3 வோல்ட்டுக்கு வரலாம், 3.7 வோல்டேஜ் ப்ரெசன்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வோல்டேஜ் எல்லாமே வந்து வராதனால, மேக்ஸிமம் வோல்டேஜ் வராதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து எறும்பு இதாக இருக்கிறனால எந்த சைடு பேனலில் வந்து லைனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்யூஷன் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிஎஃப்சி கேபிள் வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி விட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம சென்சார் வந்து ஆன் பண்ணிட்டு இந்த சைடு வந்து செக் பண்ணுறோம். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஷார்ட் ஆயிடுச்சு, இந்த லைன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த சைடு தான் எறும்பும் இருந்துச்சு. இப்போ இந்த பிஎஃப்சி கேபிள் கனெக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு தான் நம்ம ரைட் சைடு தான் நம்ம பார்த்தோம், அந்த ரைட் சைடு போகிற பிஎஃப்சி கேபிளில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இதே இது ஆப்போசிட் சைடு கனெக்ட் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா, இதை வந்து 100% வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் எந்த இஷ்யூ இல்லாமல். இல்லை இன்கேஸ் இந்த சைடும் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆப்போசிட் சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு சென்சார் மட்டும் ஆன் பண்ணுறோம், டிவி ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சைடு வந்து இமேஜ் வந்து தெளிவாக வந்துச்சு. இப்போ இதனால் வந்து இந்த சைடு வந்து பிரச்சனை இல்லை, ஆப்போசிட் சைடு நம்ம கனெக்ட் பண்ணாத சைடு தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போது இதில் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கேபிள்லையுமே பிஎஃப்சி கேபிள் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இரேசர் யூஸ் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த விதமான பேப்பரோ எதுவுமே வந்து இதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணல, ஜஸ்ட் வந்து அப்படியே வெறும் இது தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
பேப்பர் மெத்தட் எதுவுமே ட்ரை பண்ணல, ஜஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிகேவி லைன்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். இந்த மாடிஃபை பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே போகக்கூடிய லைன் வந்து ஷார்ட்டான லைன் வந்து ரிமூவ் ஆகுது. அதனால் நம்மளுக்கு பேனல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி வந்து ஆல்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்தோ இல்லை அது கிரவுண்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வந்து நம்ம காமிச்சிருப்போம். இந்த இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பழைய கண்டிஷனுக்கே வருது. ஏன்னா அந்த ஷார்ட்டான லைன் வந்து உள்ளே பேனலுக்குள்ளேயே இருக்கிறனால நம்ம வெளியிருந்து என்ன ஆல்டர் பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த லைன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே ஒரு சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த மாடிஃபைனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பேனல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து இருந்திருக்கு. இதனோட இப்போ அவுட்புட் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வீடியோ வந்து வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷனுக்கும் இப்போ பார்க்குற கண்டிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ கண்டினியூவாக ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்காது, ஏன்னா எங்களுக்கு ஒர்க்லோடு இருக்குது, அதனால் நாங்கள் அதையும் பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், எவ்வளோ குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.